கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மகாபலிபுரமே புரட்டி போடப்பட்டது என்ன முன்னேற்றங்கள் இந்தியாவுக்கு என்ன முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்ன முன்னேற்றம் ரெண்டு பேருடைய இந்த உச்சி மாநாடு இன்ஃபார்மல் வெல் சக்சஸ்ஃபுல் உச்சி மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும் திருமாவளவன் சொன்னார் பாருங்க நரேந்திர மோடிக்கு தமிழ் தெரியல தமிழ் தெரிஞ்சா ஒரே பொதுக்கூட்டத்துல தமிழ்நாட்டே தம்பக்கம் பக்கம் இட்டுருவாருன்னு சொன்னார் பாருங்க இப்போ தமிழ் தெரியாதவர் வேஷி கட்டினு வராரு தமிழர தமிழ்ல ட்வீட் பண்றாருன்னு ஒரு அச்சம் இருக்க இருக்கும் தமிழ்நாட்டுல சில கட்சிகளுக்கு அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்படி ஒரு கட்சி நடத்துறோம் சொன்னா ஆம் நாங்க ஆட்சிக்கு வருவதற்காக ஆசைப்படுகிறோம் குறுக்கு வழியா இருந்தா கூட சரி பாருங்க திரு கே டி ராகவன் ஏ போல திரு எச் ராஜா ஏ போல திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஏ போல திருமதி வானதி சீனிவாசன் ஏ போல சி பி ராதாகிருஷ்ணன் ஏ போல பிரைம் மினிஸ்டர் கேளுங்களேன் ஏன் பிரைம் மினிஸ்டர் வரலன்னு கேளுங்களேன் கேடி ராகவனுக்கு தமிழக பாஜக தலைவர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கா யார் தலைவரோ வந்த பாஜக தலைமை தமிழகத்தில் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம பேச போறோமா ஏன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது கடந்த காலம் எதுக்கு இப்ப நிகழ்காலம் அடுத்து வரப்போற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம பேசுவோம் ஸ்டாலின் அப்போ வந்து என்ன சொன்னாரு ராகுல் காந்தி பிரதமர் அவருவாரு இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படும் ஜூன் மூணாம் தேதி நான் முதலமைச்சர் ஆவேன் அதையாவது பேசுவீங்களா மாட்டீங்களா ரெண்டு மாசம் நடந்ததெல்லாம் நூத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சிய திமுக கொச்சைப்படுத்தலாம் ஆனா நானு ஜனநாயகத்தை அளவுக்கு திமுக மாதிரி கொச்சைப்படுத்த முடியாது ஸ்டாலின் மாதிரி இந்த பழம் புளிக்குது அதுக்கு காரணம் இங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் திருப்பி கண்டினியூ பண்றது பிஜேபி தான் காரணம் பேசுறதெல்லாம் இயலாமையை காட்டுது ஸ்டாலினோட ஏழாமையை தான் காட்டுது தவிர திமுக இங்கே நிச்சயமாக ஆட்சிக்கு வர முடியாது இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது கண்டிப்பா வர முடியாது

பிஜேபியுடைய ஒவ்வொரு பிஜேபி வர்க்கரும் தேசத்துக்காக உயிரை வேணால் விடுவான் தேசத்துக்கு எதிராக ஒரு காலமும் வாயை திறக்கும் போது மாதிரி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டான் தேசத் தலைவர்களை கொன்னது சரின்னு ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ராஜீவ் காந்தி எங்களுடைய தலைவர் கிடையாது ஆனா என்னுடைய முன்னாள் ஒரு இந்த பாரத நாட்டினுடைய பிரதமர் அவரை கொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாது பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாஜக மாநில செயலாளர் கே டி ராகவன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே ராகவன் சார் பாஜக மாநில தலைவர் பதவி தமிழிசை சவுந்தரராஜன் மேதக ஆளுநர் தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்ற பின்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு மேடையாயிடுச்சு இன்னும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் யாரையுமே அங்க சிப் அமர வைக்கலையே என்ன காரணம் ஏன் இவ்வளவு தாமதம் வேண்டாம்னு நினைக்கிறாங்களா தலைவர் தாமதம்லாம் இல்லைங்க இந்த இத்தனை காலங்களுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணனும் அப்படின்னு இருக்கான்னு இந்த சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ தேர்தலுக்கு ஆறு மாசம் காலி அடந்தா ஆறு மாசத்துக்குள்ள நடத்தணும் அப்படிலாம் ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கு அந்த மாதிரி இருக்கா நான் அப்படி கிடையாது நீங்க எல்லாம் பேசுறது கடந்த காலங்கள்ல வேற சில கட்சிகளுக்கு காங்கிரஸ்க்கு ஏன் தலைவர் இன்னும் போடல தலைவரே இல்லாத கட்சி எல்லாம் நீங்க எல்லாம் பேசிருக்கீங்க எப்ப பேசிருக்கோ நீங்க கோட் பண்ணுங்க பாஜக நிறைய பேர் நம்ம நீங்க கோட் பண்ணீங்கன்னா பதில் சொல்லுவேன் நீங்க வேகா பேசக்கூடாது இன்னொன்று இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரங்கள் எங்களுடைய எந்த தலைவர்களும் தலையிட மாட்டாங்க தலைவர் இல்லாத கட்சி அப்படின்னு எல்லாம் பேசி எப்பவுமே பேசினதில்ல பேசினா கோட் பண்ணணும் நீங்க கோட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன் எங்களுக்கு இது இன்டர்னல் அஃபேர்ஸ்ல எப்பவும் தலையிட மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் வரும் எந்த கட்சி இப்படிதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை முடிவு பண்ணும் சரியான நேரத்துல அவங்க வந்து அதை முடிவு பண்ணுவாங்க இது கால தாமதம்லாம் ஒண்ணு கிடையாது சமீபத்தில் நடந்த மகாபலிபுரம் சீன அதிபர் மோடியுடைய அந்த சமிட் ரெண்டு நாட்கள் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மகாபலிபுரமே புரட்டி போடப்பட்டது என்ன முன்னேற்றங்கள் இந்தியாவுக்கு என்ன முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்ன முன்னேற்றம் இந்த மீட் பொதுவாங்க நல்ல உறவுகளை மேம் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முயற்சியின் காரணமாக தான் இந்த இன்ஃபார்மல் சமித்துங்கிற இந்த கான்செப்டை உருவாக்கியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது ரெண்டாவது இன்ஃபார்மல் சமயத்து ஏற்கனவே ஊஹான்ற ஒரு இடத்துல நடந்தது சைனாவில் நடந்தது அதற்கு தொடர்ச்சியாக சில கான்ஃபிடன்ஸ் பில்டிங் பில்டிங் மெஷர்ஸ்லாம் நடந்துருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மசூர் அசாத் பயங்கரவாதியாக அறிவிக்க வேணும்னு நம்ம சொல்லும் பொழுது அதை தடுத்ததே முதல்ல தான் இப்போ அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க பல விஷயங்களில் நாம் வந்து சில மு குறிப்பாக அந்த காஷ்மீரில் விஷயத்தில் சைனா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் யுஎன்ல அதை எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்னவோ அதையே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் உட்காந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்ஃபேக்ட் உஹான் சமீத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்டர் டிஸ்பியூட்ஸு எல்லை பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்காக ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் ரெண்டு பக்கமுமே நியமிக்கணும் அப்படின்னாங்க நியமித்து தொடர்ந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மகாபலிபுரம் சமைத்து ரெண்டாவது சம்மித்தோம் இந்த ரெண்டாவது உச்சி மாநாட்டில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது இருக்கிறது சைனாக்கும் நமக்கும் இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் அந்த வர்த்தகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை அதை பற்றி இப்போ பேசியிருக்கிறாங்க அதற்காக உடனடியாக மத்திய நிதியமைச்சரும் அங்கே சைனாவுடைய டிப்டி பிரைம் மினிஸ்டர்லாம் மீட் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரமல்ல பார்டர் டிஸ்பியூட்டில் தொடர்ந்து அந்த ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் அங்கே சைனாவில் ஒரு மாநிலத்தோடு ஒரு சிஸ்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா சைனாவோட கலாச்சார ஆண்டாக கொண்டாடப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீரை பற்றி ஜனாதிபதியை சைனா ஜனாதிபதி எடுத்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையில் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தையில் காஷ்மீர் பிரச்சனையை சீனா எழுப்பவில்லை இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதனால் நல்ல ரெண்டு பேருடைய இந்த உச்சி மாநாடு இன்ஃபார்மல் சமிட் வென்ட் ஆன்சஸ்ஃபுல் உச்சி மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இல்ல பொருளாதார சர்வியில இந்தியாவே இருக்கு உலகமே இருக்குன்னு நம்முடைய இவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு சம்மிட் நடந்திருக்கு சீனா ஒரு வல்லரசு நாடு அதற்கிட்ட இருந்து பொருளாதாரம் வர்த்தக ரீதியா என்ன பெற்றது இந்தியா அப்படின்னு ஒரு விவாதம் எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க சாமானிய மக்கள் எழுதுறாங்க என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு நாள்ல ஒரு நாள் ரெண்டு நாள்ல கையில கொண்டு வர மாட்டாரு எதையும் அவர் கையில இருந்தாங்க வச்சுக்கோங்க நம்ம கையில குடுக்கறது இல்லை இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பேசுவதற்காக முடிவு பண்ணியிருக்கோம் ட்ரேட் இம்பேலன்ஸை எப்படி சரி செய்வது என்பதற்காக உடனடியாக டாப் லெவல் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இந்த மாநாட்டுடைய ஒரு இது இது வந்து தொடர்ந்து நடக்கும் வுகான் சமயத்தில் ஊகான் சமீத்து நடந்து ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காஷ்மீர் பிரச்சனையில மாற்று அவங்களோட நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மசூர் ஆசாத் பயங்கரவாத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாக வருகிற ரிசல்ட் தான் அதெல்லாம் அதனால இன்னிங்க இப்போ அவங்க சந்திப்பாங்க அடுத்த சந்திப்பு இதே மாதிரி இன்ஃபார்மல் சந்திப்பு சைனாவில் நடக்க இருக்கிறது அதனால அதுக்கும் அந்த அந்த சமயத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் முடிவு செய்யுமோ அதெல்லாம் செய்வாங்க அதனால ஒரு ஆரம்பம் நல்ல ஆரம்பம் மோடியின் தமிழ் பாசத்தை நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க திடீர்னு வேட்டி சட்டையில வராரு தமிழ் தமிழ் தான் மூத்த முதல் மொழி அப்படின்னு பேசுறாரு புறநானூறு பேசுறாங்க இது மாதிரி அந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை அதாவது சரி கட்சிக்காரங்க பயத்தின் காரணமா ஏன்னா திரு மோடி அவர்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பார்ப்பதை இவர்கள் விரும்புவதில்லை ஆனா மரியாதைக்குரிய திரு மோடி அவர்கள் முதல் தரவா வேஷ்டி கட்டல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது சென்னைக்கு பொதுக்கூட்டம் வந்தார் மீனம்பாக்கம் ஏம் ஜெயின் தான் நடந்து நான்தான் அதுக்கு இன்சார்ஜாக கூட இருந்தேன் அப்போது ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து விட்டு மேடைக்கு வரும்பொழுது வேஷ்டி கட்டிட்டு தான் வந்தார் அதாவது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பாரியம் பாரம்பரியத்தை போற்றுபவர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவுக்கு போகும்பொழுதும் வேஷ்டி கட்டிட்டு போறாரு தமிழ்நாட்டுக்கும் பல தடவை வந்திருக்காரு இப்போ இப்போ நம்ம முதல் தடவை இவங்க பார்த்தாங்களோ என்னமோ தெரியல ஆனால் இவர்களுக்கெல்லாம் நாம தானே தமிழ்நாட்டை தமிழர் தமிழர் சொல்லி நம்ம வந்து அரசியல் நடத்தி வந்தோம் மக்களை நம்ம வந்து இதை இதை சொல்லி கொண்டு தானே வாக்குகளை பெற்றோம் இப்போ வந்து இப்படி பே பிஜேபியும் நரேந்திர மோடி அவர்களும் இப்படி பேசுறாரே பேச துவங்கி இருக்கிறார்னு உங்களுடைய வார்த்தை அதை நீங்க சொல்ற மாதிரி யாராவது கேட்ப அரசியல் கட்சி வேறு அரசியல் கட்சி வேணா அந்த மாதிரி பேசலாம் நரேந்திர மோடி பல ஆண்டு காலம் இதை இருக்கிறார் அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி மாத்திரம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியே ஐநா மன்றத்திலே பிரதமர் நரேந்திர மோடி தமிழை மேற்கோள் காட்டி பேசினார் என்பது மாத்திரம் அல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தமிழை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பாரதியை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் டெல்லியில நடந்த மாணவர்கள் மத்தியில தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சகோதர சகோதரிகள் சொல்வது வேறு டெல்லியில் நடந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கிற கூட்டத்துல தமிழை போல ஒரு மூத்த மொழி எதுவும் இல்லை தொன்மையான மொழி எதுவும் இல்லை நீங்க கற்றுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணார் இதா அதனால எங்களுக்கு வந்து இது வந்து புதிது அல்ல பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய அத்தனை மொழிகளும் போற்றப்பட வேண்டிய மொழிகள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே தமிழ்நாட்டு மக்கள் மீது அந்த பாசம் இருக்கான்னு கேட்குறாங்க சார் இது மற்றவங்க கேக்குறவங்க யாரும் நான் கோட் பண்ண விரும்பல மொத்தமா சமூக சமூக வலைதளங்கள் மட்டுமில்லாது எதிர்கட்சிகள் பேசக்கூடிய ஒன்றிணைத்து இந்த கேள்வி அப்படியே உங்ககிட்ட சில பேர் கேக்கலாங்க ஆனா பல பேருக்கு தெரியும் நிச்சயமா தமிழக மக்கள் மீது அந்த பாசம் இருப்பதனால்தான் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்ததுல இருந்து இருக்கட்டும் பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டிஸ் அவார்ட் பண்ணதுல இருந்து இருக்கட்டும் முல்லை பெரியார்ல அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட சேர்மன் அமைக்கப்பட்டதுலேருந்து இருக்கட்டும் காவிரி பிரச்சனை தீர்த்ததுலேருந்து இருக்கட்டும் அத்தனை பிரச்சனையிலையும் எங்களால் சொல்ல முடியும் தமிழ்நாட்டின் மீது நிச்சயமாக பலத பிரதமருக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கிறது இது இந்த இதனுடைய வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்று விருப்பப்படுறவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை இந்த தூத்துக்குடி சூடு போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு சின்ன கண்டனம் கூட அவர் தெரிவிக்கலன்ற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு அது இருந்துட்டு இருக்குது ஆனா இப்ப திடீர் தமிழ் பாசம் தமிழ் மீது அக்கறை இது ஏதோ ஒரு திட்டத்தின்படி செயல்படுறாங்க அப்படின்னு திருமாவளவன் போன்றவர்கள் விமர்சனம் பண்றாங்க ஏதாவது சொல்லுங்க நீங்க திடீர்னு நீங்க பேசிக்கலாம் பாரத பிரதமரை தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் இப்போ குஜராத் முதலமைச்சராக வரும் பொழுது கட்டிகிட்டு இருக்கிறாரு நான் பார்த்துருக்குறேன் நானே ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இது வந்து இவர்கள் இப்படி பேசலாம் பாஜகவை பொறுத்தவரைக்கும் பிரதமர் எதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு பண்ணாமல்லாம் கிடையாது அதனால் இப்போ அதிர்ச்சியில் இருப்பாங்க புரியுது நமக்கு என்னடா இது திருமாவளவன் சொன்னார் பாருங்க நரேந்திர மோடிக்கு தமிழ் தெரியல தமிழ் தெரிஞ்சால் ஒரே கூட்டத்தில் தமிழ்நாட்டே தம்பக்கம் பக்கம் இழுத்துருவார்னு சொன்னார் பாருங்கள் இப்போ தமிழ் தெரியாதவர் வேஷி கட்டினு வர்றாரு தமிழராக தமிழில் ட்வீட் ஒரு அச்சம் தானே இருக்கும் தமிழ்நாட்டில் சில கட்சிகளுக்கு அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்படி வேற ஒண்ணு இல்ல மற்ற மாநிலங்களில் வேற வழிகளில் போய் ஆட்சியை பிடிக்கக்கூடியவங்க இப்ப தமிழ்நாட்டில் வேற மாதிரி ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்களே அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க மோடி மேல இருக்கிற சந்தேகம்ன்றாங்க சுகோதரே ஒரு கட்சி நடத்துறோன்னு சொன்னா ஆம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக ஆசைப்படுகிறோம் தப்பான குறுக்கு வழியா இருந்தா கூட சரியில் பாருங்க அது உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வையில் கேட்கக்கூடிய உங்களுடைய கேட்கும் என்ன வேணால் கேட்கணும் இன்னும் தமிழ்நாட்டில் திமுக மற்றந்தான் ஆட்சியில் இருக்கா திமுக தான் ஆட்சியில் வரணுமா இல்லாட்டி திமுக தான் ஆட்சி இருக்கணுமா இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகள் மற்ற தான் ஆசைப்படணுமா என்ன பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி எங்களுடைய இலக்கு நிச்சயமாக தமிழகம் இருக்கிறது நீங்கள் திரிபுராவில் வந்திருக்கிறோம் மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கும் தமிழ்நாடு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் ஆசைப்பட தவறா என்ன இல்ல உங்க ஆசை பெரியதுதான் சார் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனா வந்து நாங்குநேரி விக்ரவாண்டி ஒரு இடைத்தேர்தலுக்கு கூட உங்களை வந்து சந்திக்க நேரடியாக எவ்வளவோ தாமதம் ஏற்படுத்தி ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் வந்து சந்திக்கிறாரு நாங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க இல்ல ஜான் பாண்டியனை சந்திக்க ஐந்து அமைச்சர்கள் போறாங்க ஆனா பாஜக அலுவலகத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் வராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களை எந்த இடத்துல அவங்க வைத்து பார்க்குறாங்கன்றது தெரியல மக்கள் அப்படி மக்களுடைய பார்வை அதுவாதான் இருக்கு மக்களுடைய பார்வை அப்படி மக்கள்னு சில பேர் அவங்களுடைய பார்வை இருக்கலாம் எங்களுடைய பார்வையில் ஒரு நல்ல உறவு இருக்கிறது நேரம் வந்து சந்திக்கணும்னு கூட இல்லை ஆனாலும் சந்திச்சாங்க இப்போ ஜெயக்குமார் அமைச்சர் மாண்ம ஜெயக்குமார்லாம் வந்தாங்க பே ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியோடு இருக்கிறோம் அதனால கூட்டணிக்கு நேச்சுரலி ஆதரவு கொடுக்க போகிறோம் அதனால ஆதரவு கொடுத்துருக்குறோம் எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது இந்த ரெண்டு தேர்தலையும் ரெண்டு இடைத்தேர்தலும் வெற்றி பெறும்னு நம்பிக்கை பிரச்சாரத்துக்கு போனீங்களா சார் நாங்குநேரி விற்கிறோம் இருக்கிற இதற்காக ஒரு குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்குநேரி இல்லை எங்களுடைய துணைத் தலைவர் திரு நயன் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் கூட விக்ரமாண்டியில் எங்களுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் அங்கே தான் இருக்கிறாரு அவங்க தலைமையில் ஒரு குழு இருக்கிறது அதனால அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லாவே திரு கே டி ராகவன் ஏ போல திரு ராஜா ஏ போல திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஏ போல திருமதி வானதி சீனிவாசன் ஏ போல சிபி ராதாகிருஷ்ணன் ஏ போல பிரைம் மினிஸ்டர் கேளுங்களேன் ஏன் பிரைம் மினிஸ்டர் வரலன்னு கேளுங்களேன் இல்ல நீங்கலாம் கேக்குது சார் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் சார் முக்கிய தலைவர்கள் நீங்கல்லாம் முன்னோடி தலைவர்கள் நீங்கல்லாம் அங்க போலையேன்ன்றது அப்படி இல்லங்க இப்போ திரு நயினா நாகேந்திரன் எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் எஸ் அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க போனாங்களே அவங்கள பத்தி கேட்டிங்களா அவங்க அதுக்காக அங்க உக்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்களே உங்களுக்கு அவங்க எல்லாம் கண்ண தெரியலையா பிஜேபியோட தலைமை தான பிஜேபியுடைய முக்கியமான லீடர்ஸ் தானே அதுக்கு பொறுப்பா போட்டிருக்குது ஸோ எங்களுக்கு எண்ணம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு தனி கமிட்டி போட்டு அதுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களை அவர்களே பொறுப்பா போடணும் செய்தி வழியாக திரு நயனார் நாகேந்திரன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த காட்சி ஆகலை நீங்க எடுக்கிற நாங்க பொறுப்பு அங்கே நயனார் நாகேந்திரன் பண்ணிட்டு பாஜக வேலை கமிட்டி செம்மலை சொல்றாரு வேலூர் தேர்தலில் இருந்தே சொல்லிட்டு வராரு அதாவது பாஜக முன்னிலைப்படுத்த மாட்டோம் மோடியை முன்னிலைப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு இல்லைங்க இங்க பாருங்க உங்களுக்கான முன்னுரிமையே அங்க இல்ல சார் அதிமுக கூட்டணியில் ஆனா நீங்க வந்து தயங்காம அவங்களோட கூட்டணியில் தான் தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் பல சட்டமன்ற இடைத்தேர்தலும் சட் பாராளுமன்ற இடைத்தேர்தலாம் பிஜேபி கேண்டிடேட்டு கூட பிரைம் மினிஸ்டரோ தலைவர் அமித்ஷா அவர்களோ போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறதில்லை இடைத்தேர்தலும் அங்கே இருக்கிற இவங்க பார்த்து மாநில தலைமை பார்த்துக்கும் அப்படின்னு அவங்க தான் விட்டுப்பாங்கன்னா ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கும் பிரதமர்லாம் வரதில்லை பிஜேபி கேண்டிடேட்னு இன்னா கூட அதனால் அந்த யார் யா வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறோமோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கட்சியினோட ரெப்ரஸண்டேட்டிவ் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் எங்களுடைய தொண்டர்கள் இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கமிட்டி சிறப்பாக செயல்பட்டு இருக்க பாஜகவினர் வந்து அங்கே வாக்கு சேகரிச்சா அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி கூட பாதிக்கும் நினைக்குதோ அதிமுக நீங்கள் அதிமுக கேளுங்க இந்த மாதிரி நினைப்பு இருந்தால் எங்களோட வந்து பேசி நல்லா தயங்குறாங்களே சார் உங்களை அழைக்கிறதுக்கோ உங்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்துக்கோ பிரேமலதா விஜயகாந்த் நிற்கிறாங்க அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் அங்கே நின்று பிரச்சாரம் பண்றாங்க ரெண்டு மூன்று அமைச்சர்கள் வேற சில தலைவர்களை போய் மீட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் பாஜகவினரை நெருங்கவே மாட்டேன்றாங்க அதிமுகவினர் நான் மாற்று நான் உங்களுடைய இந்த வாதத்துல இருந்து எங்களை தான் சொன்ன மத்திய மா மாநில அமைச்சர் வந்து சந்திச்சாரு அதற்கு பிறகு நாங்களும் கமிட்டி போட்டிருக்கிறோம் ஒரு

அதனால ப்ராமினா உங்களுக்கு வேணா அவங்க பார்வையில தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா மீதி இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராமினன்ட் லீடர்ஸ் அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச எம்பியாவோ எம்எல்ஏவோ மந்திரியாவோ இருந்திருப்பாங்க அதனால அவங்க பிரச்சாரம் பண்றது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கலாம் இவங்க ஆனா இந்த குழுவில் போட்ட அத்தனை பேருமே எங்களுடைய கட்சியை வரைக்கும் முக்கியமான தலைவர்கள் தான் அவங்க நல்லாவே பண்ணுவாங்க பாஜகவின் மூத்த தலைவரான திரு சுப்பிரமணிய சாமி ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அது நானே கேட்ட கேள்வி தான் அவர்கிட்ட தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லையே பாஜக அலுவலகம்ன்றது வந்து வெளிமாநிலங்களிலும் வர பாஜக தங்குறதுக்காக நாங்க கட்டி வச்சிருக்கோம் அதுக்காக தான் அந்த இருக்கு அப்படின்ற ஆபீஸே இருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல பாஜகவே இல்லைன்றாரு உங்க மூத்த தலைவர் பாஜக அமித்ஷா இதை பத்தி ஏதாவது சொன்னா சொல்லுங்க அவசியம் ரியாக்ட் பண்றேன் அவருக்கு பாஜகவின் மூத்த தலைவர் சார் டாக்டர் சுப்பிரமணியா அவருக்கு மேலே அமித்ஷான்னு எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு இப்போ எங்களுக்கு செயல் தலைவர் திரு நத்தா இருக்காங்க இவங்களை மாதிரி தலைவர்கள் ரியாக்ட் பண்ண அவசியம் அந்த வரிசையில் சுப்பிரமணியசாமி சாமி இல்லைன்றீங்களோ நிச்சயமா அமித்ஷா கீக்குல சுப்பிரமணிய சாமி ராகவன் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமாங்க அவரு அவர் தலைவர் தலைவர் தானே தலைவர் வந்து அந்த மாதிரி கருதியதாக அவர் அப்படி நினைப்பதாக எங்களுக்கு தெரியல தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த வரைக்கும் தலைவர் நினைக்காத போது அத பத்தி நம்ம நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் இல்ல அப்படி சொன்னாலும் கரெக்ட் உங்க கட்சியில இருக்கிற ஒரு மூத்த தலைவர் சொல்றதையே உங்களால அது கூட அதற்கான பதிலே உங்களால கொடுக்க முடியாது பதில் ஒண்ணும் இல்லைங்க எப்போது இது மாதிரி திரு டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி நினைக்கிறது போலயே நினைப்பது போலவே திரு அமித்ஷா அவர்கள் நினைத்தார்கள்னு சொல்கிறாங்க ரொம்ப கவலைப்படணும் அப்படி அவர் நினைக்கல இன்ஃபேக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே இங்கே இப்போ நடந்த சைனா சமயத்திலே கூட பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் பிரதமர் இங்கே வரும்பொழுது நாம் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிலாம் கூட எங்களுக்கு அறிவுறுத்திட்டு போயிருந்தார் அதனால முக்கியத்துவம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க நாங்கள் ஒன்றும் சரியா இல்லைன்னா அவங்க இப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க கேட்டி ராகவனுக்கு தமிழக பாஜக தலைவர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கா ரொம்ப அதாவது இது வந்து ஹைப்போதோட்டிக்கல் கொஸ்டின் கட்சி தான் முடிவு பண்ணும் தொண்டனை எங்கே எப்படி பயன்படுத்த வேணும்னு கட்சி தான் முடிவு பண்ணும் கட்சி முடிவு பண்ணுற விஷயம் ராகவன் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை பாஜக தலைமை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் தலைவராக மத்திய தலைமை முடிவு பண்ணுவதும் அவங்க வந்து நல்லா இருக்கும் சரி கட்சியின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு தமிழக பாஜகவின் வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கேம்பெயின்லாம் முடிஞ்சு கிளை தேர்தலாம் நடந்திருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துருக்குறோம் பல முனையில் நம்ம வந்து அமைப்பை எப்படி தீவிரமாக பலப்படுத்தணுங்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக எந்த தலைவராக இருந்தாலும் சரி சாதாரண இருந்து முக்கியமான தலைவர்னு சொன்னால் கூட அவங்க அவங்களுடைய பூத்தில் கட்சி அமைப்பை அங்கே வந்து கிளையை தேர்ந்தெடுக்க தகுதி வாய்ந்த கிளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளையாக மாற்றணும் இல்லைன்னு சொன்னால் அவர் எந்த பொறுப்புலேயும் வர முடியாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி அவர் கருத்தை கேட்கணும் கூட ஒரு ஒன்றிய தலைவர் யார் அப்படின்னு இப்போ ராகவன் இருக்கான ராகவன் சார்ந்த அவருடைய ஒன்றியம் எந்த ஒன்றியமோ என்னுடைய ஒன்றியம் என் ஒன்றியத்தில் தலைவராக யார் வரணும் அப்படின்னு முடிவு பண்றது கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ போகுது சில இடத்துல இருக்கு இப்போ நடக்க போகுது வேற அந்த இடத்துல என் ஒன்றியத்தில் யார் தலைவராக வரணும்னு கருத்து ராகவன்கிட்ட கேட்கணும்னா ராகவன் மாநில செயலாளராக இருக்கலாம் ஆனால் அவர் பூத்தில் அவர் குறிப்பிட்ட அளவில் உறுப்பினர் சேர்த்துருக்கணும் அவராக தான் ராகவன் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அழைக்கப்படுவார் இல்லாட்டி அவர் அழைக்கப்பட மாட்டார் அவர் மாநில செயலாளர் இருந்தா கூட ஸோ இந்த மாதிரி பல கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கட்சி பலப்படுத்துகிற நோக்கில் முடிவு எல்லாம் எடுத்திருக்கிறது எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் எடுத்திருக்கிறாரு தகுந்த விஷயம் ஸோ அமைப்பை பலப்படுத்துகின்ற அந்த குறிக்கோளோடு பயணித்து கொண்டிருக்கோம் மக்கள் விஷயத்தில் எப்படி வந்தீங்க ஏன்னா எதிர்ப்பலை மோடி எதிர்ப்பலை பாஜக எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் வீரியமாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அதை எப்படி நான் எனக்கு அப்படி நான் நினைக்கல நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல கடந்த பாராளுமன்றத்தில் மோடி எதிர்ப்பலையில் வெற்றி பெற்றோம்னு திரு ஸ்டாலின் மேடை தோறும் பேசுகிறார் திரு ஸ்டாலின் பேசுவது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் தோத்தார எந்த இன்னைக்கு வந்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம பேசப் பேச போகிறோம் ஏன் ஏன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது கடந்த காலம் எதுக்கு இப்போ நிகழ்காலம் அடுத்து வரப்போகிற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அந்த மாதிரி விஷயங்களை விஷயங்கள தான் நம்ம பேசுறோம் ஸ்டாலின் அப்போ வந்து என்ன சொன்னாரு டிசம்பர் வந்து ஜூன் மூணாம் தேதி அதாவது பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும் ராகுல் காந்தி பிரதமர் அவருவாரு இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படும் ஜூன் மூணாம் தேதி நான் முதலமைச்சர் ஆவேன்னாரு அதையாவது பேசுவீங்களா மாட்டீங்களா ரெண்டு மாசம் நடந்ததெல்லாம் சரி அப்போ எது நடக்கலையா இங்க அண்ணா திமுக தக்க வைத்துக் கொண்டதே உள்ள இடைத்தேர்தல் நேத்துக்கு பேசி இருக்காரு விக்ரவாண்டில முந்த பாஜக பாதுகாப்பு கொடுக்குது பாஜக நினைத்தால் அதிமுக ஒரு நிமிடம் கூட அதிமுக முடியாது நேத்துக்கு பேசிருக்காரு ஓகே நாங்க ஏன் நினைக்கணும் இந்த ஆட்சி மெஜாரிட்டி இருக்கிற ஆட்சி நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் உங்க தயவுல இருக்காங்க அவர் ஒரு கொச்சை படுத்தாதீங்க அவர் ஜனநாயகத்துல அவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க நூத்தி இருவத்தி மூணு இடங்களை இப்ப வச்சிருக்காங்க வெச்சிருக்காங்க இல்லையா வச்சிருக்கிறாங்கன்னு போது அந்த கவர்மெண்ட்டை நாங்கள் காப்பாத்திரன்னு சொல்றது தப்புங்க அது எப்படி உங்களுக்கு தேவை நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் வைத்து மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சியை திமுக கொச்சைப்படுத்தலாம் ஆனா நான் ஜனநாயகத்தை இந்த அளவுக்கு திமுக மாதிரி என்னால கொச்சைப்படுத்த முடியாது ஸ்டாலின் மாதிரி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம் நான் முதலமைச்சராக வருவோம் அப்படிலாம் பேசினாங்க பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி வந்துருவாரு இந்த ஆட்சி கவுத்துரும் சொன்னாங்க எதுவும் நடக்கல சீச்சி இந்த பழம் புளிக்குது அதுக்கு காரணம் இங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் திருப்பி கண்டினியூ பண்றது பிஜேபி தான் காரணம்னு பேசுறதெல்லாம் இயலாமையை காட்டுவது ஸ்டாலினோட இயலாமையை தான் காட்டுது தவிர திமுக இங்கே நிச்சயமாக ஆட்சிக்கு வர முடியாது இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான் ஸ்டாலினால ஆட்சிக்கு வர முடியாது என்று கண்டிப்பா வர முடியாது ஸ்டாலின் அதிமுக திமுக தான் இங்க இருக்கு சார் சார் இருக்கட்டும் என்ன அதனால என்ன சோ ஐம்பது ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சி செய்திருக்காங்க சொல்லலங்க பாருங்க ஆயிரத்தி அதாவது கடந்த முப்பது ஆண்டுகள்ல நைன்டி ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ல ஜெயலலிதா வந்தாங்க அடுத்து கருணாநிதி வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க கருணாநிதி வந்தார் மாறி 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 வந்தது இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையா அதிமுக வந்து திமுக வர முடியல திமுக இறங்கு முகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அழிமை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறது

மோடி க இப்போ இறங்கிடுவார் ராகுல் காந்தி வருவார் மூணாம் தேதி நான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னீங்களே மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையே எதுக்காக போய் பேசுன்றேன் இப்போ மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வதை கொள்ளலைங்கிறத புரிந்து கொள்ளாமல் இந்த கவர்மெண்ட்டை பிஜேபி காத்துது இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபின்லாம் பேசுவது ம ஜனநாயகத்தை கேலி குறித்தா கேலி தான் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதை பண்ணக்கூடாது தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறீங்க நீங்கள் கூட ஏற்றுப்பீங்க மோடிக்கு எதிரானதுன்னு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி மோடி தான் பிரதமர்னு சொல்லி பிரதமர் வாங்கின வாக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் அதனால இந்த தமிழ்நாடு மக்கள் மோடி பிரதமராக வரணும்னு ஒரு கோடி லட்சம் பேர் போட்டிருக்கிறாங்க ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறலங்கிறத ஏற்றுகிறேன் தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்திருக்காங்க பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ சரி எவ்வளவு வாக்குகள் பெற்றோம் அது மோடிக்காக தானே மோடியும் பிரதமர்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டோம் சரி அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வேணா அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆன்டி பிஜேபி அல்லாட்டி மோடிக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது நிச்சயம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அலையெல்லாம் எதுவும் கிடையாது வெற்றி தோல்விகளை வைத்துக் கொண்டு நீங்க பேசுறீங்கன்ற நான் அப்படி சொல்லல அப்படி பார்த்தா நீங்க ஒரு கோடி ஐம்பது லட்சம் எண்ணிக்கை என்னங்க அது எண்ணிக்கை இதுக்கு மட்டும் சொல்றீங்க எண்ணிக்கை நூத்தி இருபத்தி மூணு பேர் வச்சிருக்காங்க அது எண்ணிக்கை இல்ல மோடி தான் காரணம் பிஜேபி தான் காரணம் அதனால தான் இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு பேசினா அவங்க கிட்ட தான் எண்ணிக்கை இருக்க மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் போனாங்க நூத்தி இருபத்தி மூணு பேர் இருக்காங்களே சட்டமன்றம் சார் சட்டமன்றத்துல நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கம் தொடர்றதுக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு ஆமா இது அந்த ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துறது அவங்க நூத்தி இருபத்தி மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்தாங்க இப்போ இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க உங்களுடைய இயலாமைய பிஜேபி மேல இன்னொரு நபர் பழி பழிபடாதீங்கன்ற ஆட்சி நடந்துட்டு இருக்குது ஜனநாயக ரீதியாக அந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அதை ஏன் இப்படி சொல்லுவானே இந்த ராஜீவ் கொலை வழக்குல திரு சீமான் அவர்கள் பேசிய அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடல் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க பாஜக ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது சீமான் பேசுவது முற்றிலும் சட்ட விரோதம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் வந்து ராஜீவ்காந்தி நாங்க தாண்டா கொன்னோம் ஆமாயா கொன்னோம் அப்படின்னு பேசுவதெல்லாம் இது வந்து சட்ட ஒரு சீரியஸா கவனிக்க வேண்டிய விஷயம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் இல்ல அந்த தமிழர்கள் நாங்கள் கொண்டோம்னா தமிழர்கள் என்ன இவருதான் ரெப்ரஸன்டேட்டிவா நான் தமிழர் அப்படி தமிழர்கள் கொண்டாங்கன்னா நாங்களாம் வெட்க போடணும் எப்படி எப்படி எங்களுக்கு நாங்களாம கொண்டோம்

அவங்க பிரதமர் வந்து அதை கண்டிச்சாரு மன்னிப்பு கேட்டாங்க நீங்க பதினோரு கோடி பேர் பிஜேபி உறுப்பினர்ல ஒரு ஆள் பேசுறத அது பிரதமரா ஆர் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பேசினாரு இல்ல மாநில தலைவர் பேசினார் இன்னைக்கு எம்பி எம்பி ஆகுறதுக்கு முன்னாடி பேசினதும் அது உங்களுடைய கட்சியினுடைய மன்னிப்பு கேட்டாருங்கறதையும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மன்னிப்பு கேட்டாரா இல்லையா பிரதமர் கண்டிச்சாரா இல்லையா ஆனா உச்சபட்ச பொறுப்புல இருக்க சீமான் அந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர் சரி அவர் நியாயப்படுத்தி பேசுறாரு இந்த கொலைய எப்படி ஏத்துக்க முடியும் பாருங்க ராஜீவ் காந்தி எங்க கட்சி தலைவர் தலைவர்ல எங்களுக்கு அவருடைய சித்தாந்தங்கள் மீதுல நம்பிக்கை கிடையாது ஆனால் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள்னாலும் எப்படி பார்த்தாங்க நம்ம தான் பூமியில் போய் அவர் கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா ஜஸ்டிஃபை பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கும் இதுக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க எப்படி நியாயம்

ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்க தலைவர் இஷ்டத்துக்கு பேசுறாருன்னு பேசினா வாய்த்தாவிரி சரி வாய் தவறி சொல்லுங்க அப்படி ஒன்னும் அவர் சொல்ல நான் பேசினது சரிதான் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படித்தான் பேசுவோம் சொல்லும்போது அதுல வாய் தவறி இல்ல அது வழக்கு எதிர்கொள்வாருங்க நீங்க என்ன சொல்றீங்க தெரியாம இஷ்டாம ஒரு வேகத்தின் வெளிப்பாட்டுல வந்த கட்சியினுடைய நிறைய பேர் இப்ப சீமான் அப்படி சொல்லல சீமான் நான் அப்படித்தான் பேசுவேன் சொன்ன வார்த்தையை வாபஸ் பெற மாட்டேன் தவறி பேசிட்டாருனா வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்கறதுக்கு தயாரா இல்ல சரி அப்பனா ஜெலிபிரேட்டா வேண்டுமென்றே பேசுகிறார் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய இராணுவத்தை கொச்சப்படுத்திருக்கிறார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா ஒரு காலமும் பண்ண முடியாது பாஜக இதை ஆக்குவதே சீமான் நமக்கு எதிராக தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரை இதோட ஒழிச்சிடலாம் அப்படின்ற முடிவு கட்டிட்டீங்களோ ஒரு வேலைங்க பிஜேபி எல்லா கட்சியும் தான் சொல்லியிருக்காங்க இதுல அதிமுக சொல்லியிருக்கிறாங்க இது காங்கிரஸ் சொல்லிருக்கிறாங்க தான் சொல்லிருக்காங்க சரி அதனால நாட்டுக்கு எதிராக யார் இருந்தாலும் பிஜேபி எதிர்க்கோங்க தெளிவாக எடுத்துக்கோங்க அதனால இவ் எங்களுக்கு சீமான்லாம் ஒரு அஜெண்டா இல்லை எங்களுக்கு ஒரு தேசிய கட்சி நாங்கள் வந்து பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் மத்தியில் முந்நூத்தி மூணு எம்பிக்கள் வச்சிருக்கிறோம் இப்படிதான் ஒரு நாட் இவ்வளோ பெரிய கட்சி வந்து சீமான் மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்ஸ் பத்தி நாங்கள் ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அஞ்சு எலிமெண்ட்ஸ்னா என்ன சார் அந்த வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துறீங்க உதிரி கட்சிகள் தமிழ்ல சரியான உதிரி உதிரி கட்சிகள் நாட் ஈவின் பாஜக அதிக வாக்குகள் வாங்குறாரு அவர் பாருங்க பாஜக அதிக வாக்குகள் தமிழ்நாடு கோடி உருவி நீங்க தமிழ்நாடு அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் அப்புறம் திருவள்ளுவர் சொல்லி ஆகணும் இல்ல சார் நீங்க என்ன வேணா பேசுங்க சார் எங்கிட்ட தேசிய கட்சி சரி உங்களுது ரெககனெஸ் பார்ட்டி கிடையாது ஆளுங்கட்சி இது எலெக்ஷன் கமிஷன் நடத்துற பார்ட்டி மீட்டிங் கூட கூப்பிடறது இல்ல அவங்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன் அவரை பத்தி பேச வேண்டாம் நான் இவ்வளவுதான் என் பேச்சு அத பொறுத்த வரைக்கும் எல்லாம் சீமான் போராறு தலைமை செயலகத்துல போயிட்டு நடந்தது நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் முதல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட சரி எலெக்ஷன் கமிஷன் நடத்துற கூட்டங்களுக்கு கூட அதுல ரெஜிஸ்டர் ரெககனெஸ் பார்ட்டி தான் கூப்பிடுவாங்க இவங்கள எல்லாம் கூப்பிடறது கூட கிடையாது என்ன அதனால ஆனா ஓட்டரசியில பாஜகவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்சி தான் அது தான் தமிழ இருக்கு பிஜேபி இந்து ஆல் இந்தியா கட்சி திருத்தணியை தாண்டாத ஒரு கட்சியை பற்றி எங்ககிட்ட பேசாதீங்க நான் என்ன சொல்கிறேன் இது தவறு அவ்வளோதான் ராஜீவ்காந்தி கொலையில் தமிழர்கள் கொண்டாங்கன்னு பேசுறது ரொம்ப தமிழர்கள் சார்பாக மிக கண் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்களை நீ ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க எங்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு இன்னொன்று நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லும்பொழுது சட்ட ரீதியாக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் ம் அதே மாதிரி கோரிக்கை எல்லாம் நீங்க வந்து திரு எஸ் வி சேகருக்கோ ஹெச் ராஜாவுக்கோ உடனடியாக வைக்கல திரு கே டி ராவன் நேற்றுக்கு ஒரு நேர்காணல் ஒரு தொலைக்காட்சியில பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க எச் ராஜாவையும் எஸ் வி சேகருக்கும் இந்த அளவு கோவப்பட்டாரா கே டி சேகரோ எச் ராஜாவோ ஒரு காலம் தேச விரோதமாக ஒரு காலமும் பேச மாட்டாங்க எங்களுடைய ஜீன்லேயே அது கிடையாது பிஜேபியுடைய ஒவ்வொரு பிஜேபி ஒர்க்கரும் தேசத்துக்காக உயிரை வேணா விடுவான் தேசத்துக்கு எதிராக ஒரு காலமும் வாய திறக்கும் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டான் தேச தலைவர்களை கொன்னது சரின்னு ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜீவ் காந்தி எங்களுடைய தலைவர் கிடையாது ஆனால் என்னுடைய முன்னாள் இந்த பாரத நாட்டுடைய பிரதமர் அவரை கொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த இராணுவத்தை இந்த நாட்டுடைய இராணுவத்தை கொச்சப்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சரிதா பிஜேபியோட ஒரு தொண்டன் கூட இராணுவத்தையோ இந்த மாதிரி தேச தலைவர்களையோ அல்லது தேசத்துக்கு எதிரான கருத்தை ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க ஏழு பேர் விடுதலை சம்பந்தமா பாஜகவின் நிலைப்பாடு என்ன சார் இப்ப நீதிமன்றத்திலேருந்து ஆளுநர் கிட்ட போயிருக்கு ஆளுநர் முடிவு எடுக்கட்டும் ஆளுநர் என்றாலே மோடி தான் திருமாவளவன் சொல்றாரு அதே மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்கள் அதை தான் சொல்றாங்க ஆளுநர் என்றாலே மோடி தான் மத்திய அரசு பாஜக அரசு தான் தடுக்குது அதை இதை பாருங்க நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிருக்கிறோம் இதுல மின்சிங்க கிடையாது கிடையாது இந்த கொலையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனையிலிருந்து இப்போ ஆயுள் தண்டனையாக வந்திருக்கிறாங்க இப்போ பாலிஸ் இன் அ கவர்னர்ஸ் கோர்ட் கவர்னர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நாமளாக வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியாது கவர்னர் என்ன முடிவு பண்ணுறோம் பண்ணட்டோ வெயிட் பண்ணுவோம் கருணை அடிப்படையிலான ஒரு முடிவு தானே சார் இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ன வந்து நேரடியாக இது ஆளுநர் மாளிகை போய் அதே மாதிரி சென்ட்ரல் போயிடுச்சு இது ஆனால் முடிவு என்ன மத்திய அரசு தான் எடுக்காமல் இருக்கு இது வெறும் ஒரு மா ஒரு ஒரு தனிநபரை கொன்ன விஷயம் இல்லை கொலைன்னா கூட ஒரு தனிநபரை கொன்னுட்டு அதனால கருணை மனு அத்தனை கணம கருணை மனு ஆல்ரெடி ரிஜெக்டட் இதில் வந்து ஜனாதிபதி கிட்டே இவங்க போட்ட கருணை மனுலாம் ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆயிருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் கொலை கிடையாது இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதோட ராமிஃபிகேஷன் நிச்சயமா இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் கன்ச பார்க்கும்பொழுது கன்சிடர் பண்ணணும் இது வந்து வெறும் கொலையாக நாங்கள் பார்க்கல இது இந்தியாவுக்கும் உடன்பாடு இல்லை பாஜக இந்தியா மீது தொடுத்த வார் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை சர்டன்லி வார் அகேன்ஸ்ட் கண்ட்ரி நாட்டின் மீது தொடுத்த யுத்தம் இது அதற்கு என்ன தண்டனையும் அது கொடுக்கணும் அவ்வளவுதான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் திரு ராகவன் சார் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் மிக நன்றி எங்களுடைய அரங்குக்கு வந்து நிறைய கேள்விகள் சார் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்